वायल यात्रूर वेल यात्री पत्रिकर समूह आर्वर उयर्मर कोरोना वेल यात्रा तलपति ए पी साहू से कुमार राममूर्ति अमर विचारण की वजरान तलकर विजय नारायण तम मधिक निकावेमेंटम यात्रा की मावट कावल कणि अटिका मकूम निकवी तम तड़ विपाल वेल यात्री आना पड़ी कलूरी तूड़ी वेल यात्री तड़ विधिपल अनेटी कड़पि वाद मूं तरप वादपति वायमी उत्वाद वेल यात्री अनुमति कोरी मनक मुड़व अणुलापुर मकल नलन करदिये वेल यात्रे अनुमति तरवे अमैचर जयकुमार उम्मीद नलन सार्ज विषय वेल वेल यात्री अड़पेवेंटा இதற்கு வேறு காரணம் இருக்கிறதா என்பதை ஆலோசிக்க வேண்டும். மதவாதிகளின் கைகளில் இந்த தமிழ் மண் சிக்கிக்கொள்ள கூடாது என்று எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் மிகுந்த கவலையோடு இருந்தார்கள். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து செயல்படக்கூடிய தமிழக அரசு ஒருவேளை தவிர்க்க முடியாத நிலையில் அனுமதித்து விடுமோ என்கிற கவலை எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு அனைத்து தரப்பினரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. தற்போதைய சூழலில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் முக்கியம் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். வேலை எப்படி வாங்கி தருவது என்பதுதான். இந்த வேலை யார் வேணா கையில் எடுக்கலாம். அந்த வேலை வாங்கி தருவது என்பது பெரிய பொறுப்பு. தமிழகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அது. அந்த வேலை யாத்திரை வேண்டாம்னு ரத்து செய்தாங்கன்னா நல்லது. அது வேல் யாத்திரை நடத்துவது குறித்து பாஜக தலைமை ஆலோசனைப்படி செயல்படுவோம் என்று மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் தெரிவித்துள்ளார். அகில இந்திய தலைமையிடத்தில் நாம் அவருடைய வழிகாட்டுதலை கேட்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தருடைய வழிகாட்டுதல் வரும். எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் அத்தனை பேருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி தோக்க முதல்ல நெருப்பில் மலர்ந்தது தான் தாமரை மலர். இது போன்ற தடைகள் இதெல்லாம் நமக்கு வேல் யாத்திரைக்கு தடை விதிக்க கோரி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி டிஜிபி ஜே கே திருபாதியிடம் மனு அளித்துள்ளார். இதனிடையே திருத்தணியில் வேல் யாத்திரை தொடங்க அனுமதி இல்லை என்றும் தடையை மீறி கூடினால் கைது செய்யப்படுவார்கள் என்றும் திருவள்ளூர் மாவட்ட போலீசார் எச்சரித்துள்ளனர். வெற்றிவேல் யாத்திரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பாஜக நிர்வாகிகளை தடுப்பு காவலில் கைது செய்ய காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாவட்ட எல்லைகள் சோதனை சாவடிகளில் போலீசாரை நிறுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே வேல் யாத்திரை தடையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் போராட்டம் நடத்த முடிவு